ஆரம்பித்தோம். 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, டைம் என்னன்னு பார்க்குறேன். 10:36 தெரியல, கிளியராக தெரிஞ்சிச்சானு. 10:36 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னா இன்னுமே தான் சொல்ல முடியும். என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சமைச்சில்லுன்னு இருக்குது. எங்களோட லொக்கேஷன் வந்து கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் கேட்டை வந்து கேட்டோட சவுண்டு டொம் டொம்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒழுங்காக ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக புஷ் பண்ணணும், அதை புல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புல் பண்ணுறனால ஒரு அடிஷ்னல் சவுண்டு வேறு கேட்குது. லட்சு எழுந்திரிச்சிட்டான். லட்சு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். காஃபி எப்படி இருந்துச்சு? நைட் தூங்கனியா? நான் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கவே வரல. அப்புறம் ஒரு படுத்தே இருந்தேன். அப்புறம் 6 மணி ஆயிடுச்சு. சரி, ஒரு வழியாக ரொம்ப டயர்டாக இருக்கிற ஒரு மாத்திரை போட்டு படுத்தேன். என்ன வைக்கிறாங்க? படுத்தேன். அவ்வளோதான், இந்த டோரை ஓப்பன் பண்ணி சாத்து சாத்து கீச்சு கீச்சுன்னு இப்போ யாராச்சும் திறப்பாங்க, சவுண்டு கேட்குறாங்க. யாரும் திறக்கலை. சரி, தூங்கவே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு, எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக பாருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கம்மியாகிடுச்சு. அப்புறம் கம்மியாயிருச்சு. அப்புறம் தூக்கமும் நானும் தெரிச்சிட்டேன். நம்ம காஃபி குடிக்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற என்ன பார்ப்போம். காஃபி குடிப்போம், மறுபடியும் குடிக்கலாம். காஃபி குடிக்கலாம், இன்னொரு காஃபி. ஓகே, இந்த ஏசி கோச்லலாம் எப்பயுமே இந்த பெட் ஸ்பிரிட்டு, கம்பளி, தலகாணி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். ரெண்டு இருக்கும். ஒரு தலகாணி, ஒரு நல்ல ஃபுல் சைஸ் கம்பளி. ரொம்ப குளிர்ச்சிக்கலாம். ரெண்டு பிரெட் ஸ்ப்ரெட் எதுக்குன்னா, ஒன்றை வந்து கீழே விரிச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து போத்திக்கிட்டு அதுக்கு மேலே கம்பளியை போத்திக்கிறதுக்கு. ஏன்னா கம்பளி சில பேருக்கு குத்துற மாதிரி இருக்கும், அதுக்காக மோஸ்ட்லி. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது பாப்பா என்ன பண்ணுறாங்க. அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. ஆலு பரோட்டா, இது வந்து வீட்டில் செய்யறது தான், கோதுமையில் செய்யறது தான். ஆனால் கோதுமை பத்தலைன்னு ராகியை மிக்ஸ் பண்ணிட்டான். அதுதான் இந்த கரிஞ்சி தை மாதிரி இருக்குது. பிளாக் மாம்பா ஆயிடுச்சு.
லாஸ்ட் டயத்தில் போய் என்ன மறுபடியும் ஆட்டா வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரின்னு ஒரு ரெண்டு ஸ்பூனு ராகி ஆட்டா மிக்ஸ் பண்ணேன். அது ரொம்பவே கருப்பாயிருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, டேஸ்டெல்லாம் கொஞ்சம் மாறுதா, அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் லேசாக மாறும். ஆனால் ஆலு பரோட்டா தான் ஃபுல்லாக. இங்கே நம்ம வந்து சாஸ் இருக்குது, ஆனால் சாஸ் வேணாம் போல, சும்மா சாப்பிட்றோம். சாய் இருந்துட்டு சாய் சூடாகவே இல்லை, இருந்தாலும் குடிச்சிட்டோம். சும்மா சாப்பிட்டானா அதை சாப்பிட்டா வந்து பசிக்காது. ஒரு பரோட்டா சாப்பிட்டாவே வந்து பசிக்க நல்லாயிருக்கும். ஏசி டெக்னீஷியன் தூங்குவாங்க. இன்னும் பார்த்தியா லட்சு, அந்த A1 கோச் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நிறைய முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய இருக்கும். ஒரு ரெண்டா மூணாவது இருக்கும். அது நான், ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதில் டிக்கெட் கிடைச்ச விஷயம் பெரிய விஷயம். அது வந்து கொஞ்சம் நைட்டில் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மத்தியான நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ தான் நம்ம அது இதை ஆடுறதை நம்ம நல்லா பார்க்கலாம். டக டக டகடாக ஆடும். அது நைட்டில் காமிக்கிறேன் நான், அது நைட்டில் நான் காமிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு பார்த்தேன் நான், வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. ஏன்னா அப்போ என்கிட்ட மொபைல் இல்லை. ஸோ இதுக்கு அங்கிட்டு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். காமிக்கிறேன், வாங்க காமிக்கிறேன். எனக்கு இப்போ நம்ம நுழை
ஜென்ரல் கோச் இல்லை, இது சீட்டிங் கோச். சீட்டிங் கோச்காரங்க கூட ஏறுவாங்க போல. ஆமாம், இந்த பாத்ரூம் கதவே இல்லை. இருக்குடி சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. இங்கே வந்து டாய்லெட்லாம் க்ளீனாகவே இல்லை, அப்படியே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அங்கிட்டு இருந்து வங்கிட்டு வரும்போது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச் S5 இருக்கோம். ஆச்சும் ஏசியில் இருந்ததுக்கும் இந்த ஸ்லீப்பரில் வந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு? என்ன ஃபஸ்ட்டு வந்து வெயில், பயங்கர வெயில் இருக்குது. அதுக்கப்புறம் வெயில் இருக்கிற எல்லாம் போக போக ரொம்ப வெயில் ஏறும், நமக்கு அங்கே இருக்கிறதுனால தெரியலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை, டாய்லெட்டெல்லாம் ரொம்பவே க்ளீனாக இல்லை. முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டாய்லெட்டு, இந்த இடம்லாம் சிங்க்கெல்லாம் இங்கிட்டலாம் போய் ரொம்ப போய் கிடக்கு. அது எடுத்தியா? இந்த அங்கே தான் ஒரு இடத்துல சிங்க் ரொம்ப போய் கிடக்கு. கிச்சனாக இருக்கும், கிச்சனெலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி போகாமல் இருக்குது. ஈவன் 3-tier ஏசியே ஸ்லீப்பரோட ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில். 3-tier ஆமாம், ரொம்ப பாத்ரூம் மட்டுமே க்ளீனாகவே இல்லை. மக்கள்லாம் அப்படியே நாஸ்திப்படுத்தி இதுலாம் கொட்டி வச்சுருந்துச்சு. மெயினாக பார்த்தோம்னா வெயில் தான். வெயில் இங்கே வந்து அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் இல்லை, ஃபுல்லாக அப்படி வேர்க்குது. ஃபுல்லாக டின் டப்பாவில், டின் டப்பா வேறு செம்மையாக வெட்ட வெயில் அடிக்குது. ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியும். வெயில் அப்படி எப்படி பளிச்சுன்னு அடிக்குது. வெயில் செம்ம வைக்க. லட்சுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன எடுத்து சாப்பிடலாம்னு டைம் எடுத்து ரோப்பு கடந்துக்கலாம். ஆ சரி, ரைட் சார். அந்த தயிர் ஆயிருக்குமா? அது எப்போ ஊற்றுனது? கோர்மையில் வாங்கினது. கோர்மை காரக்குடி கோர்மை. ஸோ அதை வந்து சைட் டிஷ் எடுத்துக்கலாம். அதில் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு துவையல் எல்லாரும்.
ரிப்பன் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ரோட் பக்கத்தில் சாப்பிடக்கூடியா மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க சமைச்ச மாதிரி கேட்குறீங்க உங்களுக்கு அது பிடிக்கல.